நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாறை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 3 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 7 பல் அளவுக்கு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இதில் 25 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். நான் இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 தக்காளி அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். மீதி இருக்கிறத குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதிலேயே போட்டுடலாம். குழம்பு வந்து நிறையவும் கிடைக்கும், நல்ல திக்காகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்ல தேன் மாதிரி இருக்கும். சரிங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும், நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்ல பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா வதக்கிட்டு இருந்த பாத்திரத்திலேயே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்க, இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1/10 மிளகு அதுவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்க, இதில் 3 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 4 பல் அளவுக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதில் வந்து நல்ல 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். பாருங்க, கொஞ்சம் சிவந்து வந்துருச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி, நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அதில் 1 தக்காளி அரைக்க போட்டுட்டேன், 2 தக்காளி இதில் போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். நல்லா ஒரு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/2 பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு போட்டுடலாம். பாருங்க, இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வச்சு தான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து 1 பொடி இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லா சுக்குன்னு கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு நல்லா 1 தட்டு நிறைய சாதம் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். சரிங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிருக்கும், இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இப்போ 2 பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டியை வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். பாருங்க, மறுபடியும் தட்டை மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
பாருங்க குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. புளி ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா தாராளமா அரைச்சிட்டோம். இதையும் அதுல ஊத்திடலாம். பாருங்க மசாலா எல்லாம் ஊத்திருக்க இல்லையா, இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம். பாருங்க இதுல உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க பாரமீன் இந்த மாதிரிதான் இருக்கும். நான் இன்னைக்கு எல்லாமே போட்டு குழம்பு வைக்க போறேன். இது 1.5 கிலோ அளவுக்கு மீன், தலை வாள் எல்லாமே போட்டு குழம்பு வச்சிடலாம். பாருங்க மீன் போட்டதுக்கு அப்புறம் லேசா ஒரு வாட்டி மட்டும் இப்படி திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வந்து கரண்டியை வச்சு கலக்க கூடாது. லேசா ஓபன் பண்ண மாதிரி மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்ன்றத நான் சொல்றேன். பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க நல்ல எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. இப்ப இதுல ஒரு 2-3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா பரட்டி விடலாம். மீன் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வெந்திருக்கு. பாருங்க நல்லா அருமையாக வந்திருக்கு. வாங்க இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பரா இருக்கும். இதே மாதிரி ஒரு மீன் குழம்ப உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.